இப்போ யூடியூப் வீடியோ தான் ஒன்று பார்த்தேன். அந்த எப்படி சொல்கிறதே தெரியலங்க, எப்படிங்க எப்படிலாம் யோசிக்க முடியுது. அந்தால ஒரு குழந்தைக்கு வந்து கண் வந்து மோனோலிட்டாக இருக்குது, டபுள் ஐலைட்ஸ் இல்லை. அந்த குழந்தைக்கு வந்து இப்படி இருக்குன்னா கண் வந்து இந்த இந்த கோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மா வந்து 2800 அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மோனோலிட்டாக இருக்கிற அந்த குழந்தையோட கண்ணை டபுள் ஐலைட்ஸோடு வச்சுக்கிறாங்களாம். ஏய், எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா அதில் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது அந்த அனஸ்தீஷியா வந்து ஒர்க் ஆகலை. அந்த குழந்தை வந்து வழியில் வந்து துடிக்குது, அது 20 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய கான்செப்ட் படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒரு ஆக்சிடெண்ட் ஆன ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கின் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே வைக்கணும். ஒரு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகிடுச்சு, லைக் ஆசிட் அவங்க மேலே வந்து யாரும் ஊற்றிட்டாங்கன்னு பேடஸ்ட் கேஸ் சின்னரே இதாங்க, பேடஸ்ட் கேஸ் சின்னரையில் யாரும் அவங்க மேலே ஊற்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க ஸ்கின்னே வந்து ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின்னுடைய இது வந்து கண்டென்ட் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அவங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கும் வந்து நம்மளுக்கு யூ ஷுட் நாட் சே தட் தே ஆர் நாட் லுக்கிங் குட், பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல், லைக் ஃப்ரெஷ்ஷுன்றத விட நேச்சுரலாக இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, அன்ஹியூமனாக இருப்பாங்க, இன்ஹியூமனாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரின்றத விட ஒரு அது பேர் எதுவும் மேக்கப் ரிலேட்டட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அது பிளாஸ்டிக் சர்ஜரினே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அந்த மாதிரி சர்ஜரி பண்ணால் தே குட் யூனோ அவங்க யூ கட் கிவ் தெம் பேக் வாட் தே லாஸ்ட். அது வந்து அவங்க தப்பில் அவங்க அது அவங்களுக்கு இது பண்ணது அந்த கொடூரத்தை அவங்க அனுபவிச்சதுக்கு. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி எஸ் அது பேர் காஸ்மெட்டிக் சர்ஜரி. அண்டு நான் இந்த ஜாப்பனீஸ் வீடியோவில் பார்க்கறதுக்கு வந்து அவங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து வாஸ் கன்வின்ஸ்டட் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்போ ஏதோ ஒன்று அதில் வந்து அவங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கு காரணமே வந்து அவங்களுடைய பியூட்டினால தான், அவங்களுடைய கண்டென்ட்னால இல்லை அப்படின்றதே அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த குழந்தைக்கும் வந்து ஷி வாஸ் போசிங் லைக் இதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹியூமனுக்கு வந்து எப்பவுமே அவங்க நேச்சுரலாக இருக்க அழகு தான் அங்கே ரொம்ப அழகு. நான் பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருக்கேனா, இதான் என்னுடைய நேச்சுரலான அழகு. நான் வந்து இதுக்காக போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணால் அது எதுக்குன்ற, ஏன்னா வாழ்கிற வாழ்க்கையில் வந்து அவ்வளோ வழிகள் அனுபவிச்சு அவ்வளோ இது பண்ணி எவ்வளோ ஒருத்தன் பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து இது என்ன லிவிங் திங், நம்ம வி ஆர் நாட் நான் லிவிங் திங், வி குட் ஃபீல் பெயின், வி குட் ஃபீல் தட் இது ஒரு கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த வீடியோ பார்க்குறது தான் அழகு அப்படின்ற அந்த கான்செப்டே வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டட் ஆச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலாம் பார்க்க ரொம்ப சுமாராக தான் இருப்பேன், நான் இப்பவும் சுமாராக தான் இருப்பேன். பட் ஆனால் ஐ எம் ஃபீலிங் இப்போ நான் வந்து என்னுடைய அழகு பற்றி நான் அதிகமாக கண்டுக்கிறது இல்லை. முன்னாடியெலாம் வந்து இப்படி லைக் ஐயோ இப்போ எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்மா, மூஞ்சியில் வந்து என்ன வழியாக இப்போ என்ன வழியுது மூஞ்சியில் என்ன வழியா இது பண்ணணும், ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். ரொம்ப வந்து நம்மளை எல்லாருமே வந்து நம்ம தான் பார்க்குறாங்க, நம்மளுக்கு ரொம்ப இன்செக்யூராக இருந்தாங்க என்னுடைய ஃபீலிங் பற்றி, என் பாடி பற்றி. ஏன்னா ஐ வாஸ் ரொம்ப உள்ளி குச்சி மாதிரி இருந்தேன், எலும்பு குச்சி மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது வீ குட் சம்டைம்ஸ் யூனோ ப்ரியர் ப்ரெஷர்னால அவங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க. காலேஜ் ஸ்கூல்லலாம் எனக்கு ஸ்கூலில் தான் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. காலேஜ்லேருந்து ஐ வாஸ் ஹாப்பி, ஐ வாஸ் ஆக்சுவலி வந்து எனக்கு ஸ்கூல் லைஃப் விட காலேஜ் லைஃப் நல்லா போச்சுங்க. 5 வருஷம் காலேஜ் லைஃப் இருந்தது, 5 வருஷமே எனக்கு ஜாலியாக போச்சு. அண்டு 5.5-4.5 வருஷம் ஜாலியாக போச்சுங்க. ஹாஃப் இயர் கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து அந்த இம்பேக்டு, ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிற அந்த இம்பேக்ட் வந்து கொஞ்சம் ஒரு 6 மந்த் கிட்ட வந்தது எனக்கு. அழகுன்றது வெளி தோற்றமா உள் தோற்றமானு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச அழகு வந்து உள்ளே இருந்து தான் வந்த அழகு. எனக்கு வெளியே இருந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர, அவங்களுடைய கேரக்டரோ
அவங்களுடைய அந்த ஒரு குணாதிசயமோ அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து அழகோடையாக நம்ம வந்து ரிலேட் பண்ணவே கூடாது. ஒரு இது வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் கிட்ட தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க சரி, நான் இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு மேல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு வயலேஷன் ஆகும். அந்த வயலேஷனால் வந்து அவங்களுக்கு அந்த கேம்லேருந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சஸ்பென்ஷன்லாம் வந்து நடக்கும் நிறைய இதில், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக் யூஸ் பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணாங்க. நானே பார்த்துருக்கேன், நான் வந்து டோர்னமெண்ட் போகும்போது அப்படி உண்மையாக வந்து ஒரு வாட்டி ஒருத்தர் பண்ணி மாட்டி அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஃபீமேலுக்கு, நான் இது ஃபீமேலுக்குன்னு சொல்ல, பட் ஒரு ஃபார் நான் இது சொல்கிறேன், அதுக்கு என்ன மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அவங்களாம் மேக்கப் போட்டு தான் அப்படி இருக்காங்க. மேக்கப் போடாமலாம் இல்லை, அப்போது அது தப்பு தானே, லைக் நேச்சுரலாக இருக்கவங்களுக்கு தானே அப்படி சொல்லணும். ஏன்னா மேக்கப் போட்டு அப்படி அவங்க ஃபேஸ் வந்து இப்படி வச்சு ஒரு ஒரு ரேஷியோக்குள்ளே அவங்க இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஒரு ஐஸ் இப்படி இருக்கணும், கண்ணுக்கு கீழே வந்து கரெக்டாக அந்த இடத்துல இங்கே ஒரு ஷேடு வரணும், இந்த இடத்துல ஒரு ஷேடு வரணும். நிறைய அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் எல்லாத்தையும் தான் பார்த்துட்ருக்கோமே. ஸோ அடி அடி ஒரு மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்கே எதுக்கு வந்து ஸ்கின் வந்து நேச்சுரல் இதுங்க நம்மளுக்கு, அது அந்த தோல் பிடிக்கலன்னா வந்து நம்ம அது தப்புங்க. அது எப்படிங்க அந்த மாதிரி இன்செக்யூராக ஃபஸ்ட்டு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதே தப்புங்க. ஒரு ஒருத்தவங்க தோலை வச்சோ அவங்களுடைய நிறத்தை வச்சோ வந்து ஃபஸ்ட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதும் தப்பு, அவங்க லுக்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுறது தப்பு. அண்ட் எஸ் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தப்புங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா அழகை வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் அந்த உயிரையோ அந்த ஒரு நல்ல குணத்தையோ, அந்த நான் எப்பவுமே ஒருத்தவங்களை பார்த்து வந்து சொல்கிறது என்னென்னா பியூட்டிஃபுல் சோல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல் ஃபேஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அவங்க சோல் ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வாட் இன்சைட் அவர் பாடி, ஏன்னா இந்த ஸ்கின் இதெல்லாமே வந்து செத்தோடனே வந்து போயிடும். லா ஆஃப் கன்சர்வேஷன் படி வந்து ஒன் ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்ம் மாறிடுவோம். அப்படி மாறும்போது வந்து நம்மளுடைய சோல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், க்ளோ ஆகும். நீங்கள் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோ ஆவாங்க அவங்களுடைய, யூ கேன் சே தட் அவங்களுடைய ஃபேஸை பார்த்து எனக்கு எதுவுமே இல்லடா, அவங்க க்ளோ ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. ஸோ அந்த க்ளோ வந்து அவங்களுடைய சோல்லேருந்து வரும், அவங்களுடைய ஹார்ட்லேருந்து வரும். ஸோ ஒரு மனுஷனையோ சக மனுஷனையோ வந்து ஒரு நிறத்தின் அடிப்படையிலையோ, அவங்களுடைய முகத்தின் அடிப்படையிலையோ, அவங்களுடைய தோற்றத்தின் அடிப்படையிலையோ நம்ம இது பண்ணக்கூடாது. அண்ட் பாடி பாசிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குண்டாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நான் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஐம் பாடி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னுடைய இதுபடி வந்து நானும் வந்து ரொம்ப வழியாக இருந்தேன், நான் இப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்கேன், என்கிட்ட தப்பு இருக்குது ஆனால் நான் தப்பை கம்மி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஆனால் பாடி பாசிட்டிவிட்டி வந்து நான் எனக்கு நான் வந்து நான் வந்து பாடி பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால் நாட் அப் தேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாடி பாசிட்டிவ் இஸ் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆஸ் சம் ஹூ ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் ஃபிசிக்கலி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பாடியை வச்சு வந்து அவங்க பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து பாடி பாசிட்டிவிட்டின்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. நான் குண்டாக இருப்பேன், நான் வந்து நல்லா 4 வேளை 5 வேளை பர்கர் சாப்பிடுவேன், நான் வந்து சாண்ட்விச் சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எனக்கு பாடி பாசிட்டிவிட்டின்னா செருப்பு கட்டி தான் அவன் அடிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு விஷயமும் வந்து ஒரு ஒரு கான்செப்டும் எதுக்கு இருக்குது, எதுக்கு வந்து ஹியூமன்ஸ் டிஃபர் ஃப்ரம் அனிமல்ஸ், ஏன் வந்து ஹியூமனுக்கு வந்து 6th ஒரு சென்ஸ் இருக்குது, 6th சென்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து வி ஆர் ஹியூமன்ஸ். 5th சென்ஸ் வரைக்கும் எந்த ஒரு அதுன்னு வி ஆர் ஜஸ்ட் அ லிவிங் க்ரியேச்சர், அவ்வளோதான். நம்ம குரங்கு தான், குரங்கு கூட எமோஷன்ஸ் வந்து அது காமிக்குங்க, குரங்கு வந்து வேறுபாடு பார்க்காது. குரங்கு வந்து ஃபிசிக்கலி இன்கேப்பபிளாக இருக்கிற குரங்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அடிச்சிடும், சம்டைம்ஸ் சாவடிச்சிடும், இல்லைனா அது தனியாக இருக்கும் அந்த குரங்குலாம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது சக மனுஷனை, ஏன்னா வந்து வி ஆர்
வி ஆர் லிவிங் க்ரியேச்சர்ஸ் வித் த சிக்ஸ்த் சென்ஸ் விச் இஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிராக்கிள் தாங்க. அது ஒரு சிக்ஸ்த் சென்ஸை நான் மிராக்கிள் தான் சொல்லுவேன். ஏன்னா எது கரெக்ட் எது தப்புன்னு வந்து நம்மளுக்கு சொல்ல தெரியும். அந்த ஆடம் அண்ட் ஈவுக்கு வந்து ஸ்னேக்ஸ் அந்த ஸ்னேக் தான் பாம்பு தான் வந்து கொடுக்கும் அந்த ஆப்பில். ஈவ் கிட்ட ஈவ் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்பில் சாப்பிட்டு ஷி வுட் கெயின் கான்சியஸ்னஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கான்சியஸ்னஸ் அந்த சிக்ஸ்த் சென்ஸ் வந்து இஸ் ப்ரெஷியஸ் ஃபார் ஃபார் பஸ். அப்படி அப்படிப்பட்ட இதில் வந்து நம்ம சென்ஸ் வந்து எப்படி கரெக்டாக வந்து இது பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்ட்டு பார்ட் வந்து 20th century வரைக்குமே வந்து வி வேர் ஹேவிங் ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க. ஸ்லேவ்ஸ் இருந்தது, ரேஸின் அடிப்படையில் வந்து இல்ட்ரீட்மெண்ட் இருந்தது, ஒரு கலரோடைய அடிப்படையில் இருந்தது, ஒருத்தவங்களுடைய முகத்தின் அடிப்படையில் இருந்தது, எல்லாமே இருந்தது. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இப்போவும் வந்து இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா வி ஆர் அவேர்னோ வி ஆர் அட்வான்ஸ்ட்னோ வி ஆர் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் அண்ட் டெக்னிக்கலி அட்வான்ஸ் வி ஆர் எமோஷ்னலி இன்வெஸ்டட். ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாமும் சரி எல்லாருமே சொன்னது என்னன்னா வி நீட் ஹியூமன்ஸ் வித் எமோஷன்ஸ், வி ஆர் டோன்ட் நீட் மிஷின்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சாலிடான ஒரு ஃபேஸ் என்னன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து மதிப்பு வந்து வேறங்க. அது நான் எப்படிங்க சொல்கிறேன், அது தப்புங்க. அப்படிலாம் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறது தப்புங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட பார்க்கணும், இருக்கிறத வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணுன்றத பார்க்கணும். ஒருத்தன் குண்டாக இருக்கான் ஆனால் ஒல்லியாக ட்ரை பண்ணுறான்னா அவன் ஹீ கேன் சே தட் ஹி இஸ் டூயிங் இட் பிகாஸ் ஆஃப் பாடி பாசிட்டிவிட்டி. ஒருத்தன் வந்து நான் சொன்னேன்ல 5 வேலை நல்லா தண்டஸ் ஒரு மாதிரி சாப்பிட்டு குண்டாகிட்டு இருந்தான்னு இங்கே அவனெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இஸ் அனதர் பர்சன். பட் அவங்களாம் வந்து பாடி பாசிட்டிவிட்டியை பற்றி பேசக்கூடாது. அவங்க தே ஆர் டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு ஸ்பீக் அபவுட் பாடி பாசிட்டிவிட்டி. ஏன்னா அது அவன்லேயே தான் வர வச்சுக்கிட்டது. அவனுக்கு இப்போ சுகர் இருந்தாலும் அவன் தான் வர வச்சுக்கிட்டான். அது அவனுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன்னால ஆகலை, ஈ டிட் இட் ஹிம்செல்ஃப். அவனே தான் அதை அடிக்ட் பண்ணுறான். டிப்ரெஷன் ஈட்டிங்ஸ் ஆர் சம்திங் விச் மே லீட் டு ஒபிசிட்டி அப்படின்றதையும் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா வந்து டிப்ரெஷனில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சொல்லுவாங்க. நானும் வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது சாப்பிட்டேன்னா இல்லை நான் சாப்பிடல, அதிகமாக சாப்பிட்லாம். அதுக்கு ஆப்போசிட்டாக சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்டேன். அண்டு அதுக்கப்புறமா வந்து க்யூர் ஆகிட்டு நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன் ஹெல்தினோம் எனக்கு இப்போ சாப்பாடு வந்து பிரச்சனைனா எனக்கு சாதம் நிறைய இருக்குது ஆனால் மீதி எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி குட் அட் ஈட்டிங் ஃபுட்ஸ் அண்ட் சம்திங் எஸ் இதெல்லாமே இருக்குங்க. ஒரு பியூட்டி ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பியூட்டி ஷூஸ்லாம் இருக்குது. ஒரு ஆண் வந்து ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் போனாங்களோ, டெட் லிஃப்டிங் காம்படிஷன், வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் போனாங்களோ, தே ஆர் யூஸிங் தட் ஃபிசிக்கலாக வந்து இருக்காங்க. அவங்க ஃபேஸ் வந்து அவங்க காலையே இல்லை, அவங்களுக்கு தேவை அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து அந்த சிமெண்ட்ரிக்னஸ்ஸு அந்த எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடலை வருத்தி தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு நான் வந்து பியூட்டி பேஷன்ஸ்க்கும் நான் அதே தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க உடலை வருத்தி, ஆனால் அவங்க இருக்கிற டயட்டும் சரி அவங்க இருக்கிற அந்த ஒரு டயட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்காது. பாடி பில்டர்ஸ்க்கே நான் வந்து மேக்ஸிமம் அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து எக்ஸஸான ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு சிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்குது. அந்த சிந்தால்ன்ற ட்ரக் வந்து நம்ம லைக் நம்ம பாடியில் ஏற்றிக்கிட்டோன்னா அந்த இடம் பார்க்கறதுக்கு மட்டும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும், அது வந்து வீங்கி போன மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. சிந்தால் எடுத்துக்கிறவங்களாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க பாடி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நேச்சுரலாக பாடி பில்ட் பண்ணுவவங்களுக்கு. நான் ஒரு சிந்தால் பாடி பில்டர் வீடியோ பார்த்தேன், சை அவ்வளோ கேவலமாக இருந்ததுக்கு. அதையும் ஏங்க அப்படி இது பண்ணுறாங்க. நேச்சுரலாக ஒரு பாடி வரணுங்க. இப்போது ஜிம்முக்கு போயிட்டு பாடியை பில்ட் பண்ணுறது வேறு, சிந்தால் அப்புறமா வந்து சில ட்ரக்ஸை ஏற்றிக்கிட்டு இது பண்ணுறது வேறு, அது தப்பு. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா இப்போது ஒலிம்பிக்ஸ்லாம் ட்ரக் நாட்டு வார்டு. அப்போது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அவங்க ஓடினா வந்து எவ்வளோ தூரம் ஓடுவாங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஓடுவாங்கன்றதையும் நான் பார்க்கணுன்றது ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த ஒரு பார் இருக்கிறதுனால தான் வந்து இப்படி இருக்குது. அந்த பாரே இல்லைனா என்ன ட்ரக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டோன்னு அவங்க அவன் எவ்வளோ ஒருத்தனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அப்படின்றத நான் வந்து
ஒரு ஃபாஸ்ட் ஆடுறதோ ஹையாக ஜம்ப் பண்ண முடியுமோ, ஒரு ஜாவலினை எவ்வளோ டிஸ்டன்ஸை த்ரோ பண்ண முடியுமோ, ஒரு டிஸ்கை எவ்வளோ ஸ்பின் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ, அது அது அந்த மாதிரி ஒரு ட்ரக் இருக்குது. என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களால இவ்வளோ தூரம் போக முடியுதுன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கும் நேச்சுரலாக இது பண்ணுறதுக்கும் அந்த காம்படிஷன் நடத்துறதுன்னு அதுவும் சொல்ல, காம்படிஷனுக்கு அப்புறமா அவங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இப்போது அவங்க ட்ரக்டு வித் ஒலிம்பிக்ஸ் ட்ரக் அப்படின்ற ஒரு காம்படிஷன் வச்சுட்டு அந்த காம்படிஷனில் ஜெயிச்சுட்டவன் அவனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கப்புறமா எட்டி இருக்கு, அவன் சாகிறது இருக்குன்னு நான் பார்க்கணும். ஏன்னா ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க உடம்பு என்ன ஆக போகுது அப்படின்றது, அப்படி பண்ணால் அது எனக்கு ஒரு நான் அது சொல்கிறனே அதான் ஹெல்த்தியான பாடி இஸ் வாட் வி ரிக்வயர். அந்த காலத்தில் எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அது சுத்த பொய்ன்னு சொல்ல மாட்டேன், சுத்த ஒன்று இன்னும் சொல்ல மாட்டேன்,